தமிழகத்தை சார்ந்தவர்கள் இறந்திருக்கக்கூடும் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. அதில் பெயர்கள் விவரமும் தமிழ்சங்கம் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. ராம கருப்பன் என்பவரும், வீராசாமி மாரியப்பன் என்பவரும், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி என்பவரும், முகமது ஷரீப் என்பவரும், புனாப் ரிச்சார்டு ராய் என்பவரும் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி. அந்த அடிப்படையில் இன்னும் தூதரகத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக செய்திகள் பதிவானவுடன் மாண்புமிகு முதலமைச்சருடைய அந்த அறிவுறுத்தலின்படி துறையின் சார்பாக நடவடிக்கைகள் மேற்கொண்டு அவர்களுடைய உடலை உற்றார் உறவினரிடத்திலே ஒப்படைக்கின்ற பணியும், அங்கே மருத்துவமனையில் உள்ள தமிழர்களுக்கு அங்கே சிகிச்சை அளிப்பதற்காக உண்டான உதவிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் எந்த மாவட்டங்களை சேர்ந்தவங்க? குறிப்பாக குவைத்தில் வந்து இந்த தமிழ்ச்சங்கள் அல்லாம வேற தூதரக அதிகாரிகளும் நம்ம தொடர்பில் இருக்கிறோமா, அந்த தகவல்கள் பற்றி? நம்முடைய துறை சார்பாக தூதரங்க அலுவலரிடத்திலே முழு நேரமும் நாம் தொடர்பிலே இருக்கிறோம். ஒவ்வொரு செய்தியும் அதில் கேட்டு பதிவு செய்து கொண்டு வருகிறோம். நம்முடைய செய்திகளும் அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். இந்த இப்போ தமிழ் சங்கம் மூலமாக கிடைக்கப்பட்ட உள்ள செய்தியின் மூலமாக இந்த 5 நபர்கள் இறந்தவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம், பேராவூரணி, தஞ்சாவூர், நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் போன்ற பகுதியை சார்ந்தவர்கள் என்பது தகவல் வந்துள்ளது. மேற்கொண்டு தகவல் அதிகாரப்பூர்வமாக கிடைத்தவுடன் உடனடியாக அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 பேர் இல்லாம தமிழர்கள் அங்க எவ்வளவு பேர் அந்த கட்டிடத்தில் இருந்தாங்கிற தகவலும், இல்ல காயங்களோடு யாராவது சிகிச்சை பெற்று வராங்க தகவலும் இருக்குதா? இப்போ இந்த இறந்தவர்கள் 5 பேரை தவிர்த்து மற்றவர்கள் யார் யார் தமிழர்கள் மருத்துவமனையில் உள்ளார்கள் என்ற செய்தியும் சேகரிப்பதற்காக தமிழ் சங்கங்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் உடனுக்குடன் அதை விசாரணை செய்து தகவலை நம்முடைய துறைக்கு சொல்ல இருக்கிறார்கள். அந்த செய்தி வந்தவுடன் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் இது தொடர்பாக சந்தேகங்கள் இருந்தால் அரசை எவ்வாறெல்லாம் தொடர்பு கொள்ளலாம், அவங்க உறவினர் குறித்த நிலை குறித்து எப்படியெல்லாம் கேட்டறியலாம்? நம்முடைய அயலக துறை சார்பாக இந்தியாவில் உள்ளவர்களும் வெளிநாட்டில் உள்ளவர்களும் தொடர்பு கொள்வதற்காக எண்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த எண்கள் வழங்கிய காரணத்தினால்தான் ஒவ்வொரு எந்த நாட்டில் இருந்தாலும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் துறைக்கு உடனடியாக இரவு பகல் பாராமல் பதிவு செய்கிறார்கள். நம்முடைய துறையிலும் அந்த பதிவு செய்து கொண்டு அவர்களுக்கு உரிய பதிலை சொல்லுகிறோம், வழிகாட்டுதலையும் நாம் மேற்கொள்ளுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த எண்களுக்கு அதிக அளவில் அந்த பயன்பாட்டிற்கு வந்துள்ளார்கள், செய்தியை சேகரித்துள்ளார்கள், செய்தியும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் துறை சேகரித்து அந்த உண்மை நிலையை கண்டறிந்து வருகிறோம். இப்ப அங்கக்கூடிய வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தோம்னா தீயில் கருகி முழுவதும் அடையாளம் தெரியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய உடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப அப்படியான சூழலில் நம்ம எப்படி அவங்களை அடையாளம் காண போறோம்? அதற்கு துறை சார்பாக எப்பொழுதும் ஒரு விபத்து என்று சொன்னால் அதில் தீ விபத்து என்று சொல்லுகிற நேரத்தில் தனி கவனம் செலுத்தப்படும். யார் யார் அந்த கட்டடத்தில் தங்கியிருந்தார்கள், அந்த பட்டியலை எடுத்துகின்ற நேரத்தில் யார் உயிரோடு இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள், மற்றவர்கள் யார் இறந்து இருக்கிறார்கள், அப்பொழுது இறந்தவர்கள் யார் யார் என்று அடையாளம் காண்பதற்காக அங்கே மேற்கொள்ளுகின்ற அந்த பரிசோதனையின் மூலமாகத்தான் அந்த உடலை அடையாளம் கண்டு ஏதேனும் ஒரு அடையாளத்தோடு தான் இவர்கள் சார்ந்தவர்கள் என்று அந்த அடையாளம் காட்டப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் அது அதிகாரப்பூர்வமாக அது செய்தி வந்த பிறகு நம் துறை சார்பாக வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரப்பூர்வமாக ஒரு 5 பேர் இப்போதைக்கும் சுழலாட்டி கூட உயிரிழந்திருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. இவங்களோட உடல்களை இங்கே நம்ம சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? உடனடியாக அந்த உடல்களை பெற்றுத்தருவதற்கு தூதரங்கத்தின் மூலமாக அந்த பணிகள் துவங்கப்பட்டு உள்ளது. தூதரங்கம் சொல்வது என்னன்னு சொன்னால் இன்னும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக இந்த உடல் யார் யார் என்றது ஊர்ஜிதம் செய்யப்பட்ட பிறகு உங்களுக்கு பதிவு செய்வோம், அப்பொழுதுதான் நீங்கள் அந்த செயல்பாடுகளில்
ஈடுபடலாம் என்று அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ள காரணத்தினால் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் என்ன மாதிரி உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க? மாண்புமிகு முதலமைச்சருக்கு இந்த செய்தி கிடைத்தவுடன் அவர்தான் முதல் முதலிலே அந்த செய்தியை பதிவு செய்தார்கள். எங்கள் துறைக்கும் அறிவுறுத்தப்பட்டது. எங்கள் துறை மூலமாகவும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே இப்போ நடைபெறுகின்ற நடவடிக்கைகள் எடுத்து சென்றிருக்கிறோம். நன்றி.